ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் மாதிரி கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னாலும் ரைஸ்க்கு வந்து சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். இது சூடாக சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு மீடியம் சைஸ் பூவை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது காலிஃப்ளவர் கொஞ்சமாக குக் ஆகிருக்கும், ஃபுல்லாக குக் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்து வடிகிட்டோம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் போல் மைதா மாவு, 1/4 கப் போல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோளை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் நான் சேர்க்கலை, இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சரியாக வராது. காலிஃப்ளவர்லேயும் தண்ணி கரெக்டாக வடிஞ்சிருந்துருக்கணும். இது கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அப்படியே தண்ணியாக போயிட்டாலும் கொஞ்சமாக மைதா மாவும் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாகிடும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடாட்டும். இப்போ அது காலிஃப்ளவரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக நிறைய மாவு சேர்த்து போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே பட்டும் படாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா காலிஃப்ளவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூடாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.